தனியார் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். இருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை கவுடியாம்பணம் பகுதியில் உள்ளது லலிதாபுரம் தெரு. இங்கு தனியாருக்கு சொந்தமான பழமையான கட்டிடம் ஒன்று இருந்து வந்தது. அந்த கட்டிடத்திற்கு வெளியே சலவை தொழிலாளர்கள் கடை அமைந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சலவை தொழிலாளர்கள் மேல் அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் தனசேகர் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அங்கு தள்ளுவண்டியில் சாப்பாட்டு கடை நடத்தி வந்த குப்பன் கலைச்செல்வி ஆகியோர் பலத்த காயங்களுடன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு கார் மற்றும் இரண்டு தள்ளுவண்டிகள் சுவரின் இடிபாடுகளில் சிக்கி நசுக்கியுள்ளது. கவுடியாம்பணம் எதிரில் உள்ள லலிதாபுரம் என்ற தெருவில் ஒரு செவிடு இடிந்து விழுந்து ஒருவர் காயம், ஒருவர் ஸ்பாட்லே காலியாகிவிட்டார். இன்னொரு பெண் இடுபாடுகளுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு அவரை வெளியேற்றி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று அறிந்தவர் கூறியிருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ தண்ணீர் லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.